விசாரிச்சு இல்லை நாங்கள் இருந்த வரைக்குமே யாருமே இப்போ வந்து டீம் ப்ரொடக்ஷனோ இல்லை வந்து பிரியங்காவோ பர்சனலாவோ சாரி சொல்லணும் மணிமேலை அப்படின்னா சொல்ல நீங்கள் சாரி சொல்லணும் கேட்கணும் அப்படின்னா மணிமேலை வந்து ஒரு விஷயம் போது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றாங்க யாருக்கு எல்லாருமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் கஷ்டப்பட்டு ஓவர் பர்ஃபார்மன்ஸாக பண்ணி எவ்வளோ காட்டி 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 அப்படி எல்லாமே வரலையா எல்லாருமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. இப்போ அதிகமாக பேசப்பட்டு வர டாபிக் என்ன அப்படின்னா மணிமேகலை பிரியங்கா ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற அந்த பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. பட் யார் மேலே தப்பு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சரியாக தெரியல. குரேஷி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மணிமேகலை வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், இனிமேல் நான் வந்து இந்த ஷோக்கு வரமாட்டேன் அப்படின்னு பிரியங்காவும் மறைமுகமாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதில் போயிட்டு குரேஷி வந்து கமெண்ட் போட்டிருந்தார், நீங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் நீங்கள் வந்து அடுத்தவங்களோட லைஃப்பில் போகிற விஷயத்துக்கு வந்து ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாரு. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருந்தேன், அதுக்கு மணிமேகலை வந்து லைக்கும் பண்ணலை ரிப்ளையும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி குரேஷி வந்து சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க ரிப்ளை அப்படின்னா குரேஷிக்கு, நீ வந்து பிரியங்காவோட சொம்பு தானே, நீ வந்து பிரியங்காவோட ஆள் தானே அப்படிங்கிற மாதிரி, ஜால்ரா தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் போட்டனால நான் என்னோட கமெண்ட்டை வந்து நீக்கிட்டேன். மற்றபடி எனக்கும் மணிமேகலைக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் அப்படின்லாம் கிடையாது, சரி உங்கள் நல்லா வட்டுமே அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு கமெண்ட் போட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு செட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். திவ்யா துரைசாமி வந்து நிகழ்ச்சி விட்டு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேரை பற்றி பேசியிருந்தாங்க. அப்போ வந்து பிரியங்காவை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக பேசினப்போ பிரியங்காவை போயிட்டு ஹக்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிரியங்கா வந்து நான் வந்து கொஞ்சம் பற்றி இப்போ திவ்யாவை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா சொல்லும்போது ஒரு ஆங்கர்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, நான் கொஞ்சம் பேசிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ரக்ஷன் எதுவுமே ரக்ஷன் தான் ஓகே அப்படின்ட்டார். பட் வந்து மணிமேகலை எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருந்தாங்க. ஸோ கரெக்டாக வந்து திவ்யாவை பற்றி பேசும்போது பிரியங்கா பேசும்போது, நீங்கள் வெளியில் ஆல்ரெடி வந்து ஆங்கர் மாதிரி தான் எல்லாருமே உங்களை பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க மணிமேகலை பிரியங்காவை பார்த்து. பிரியங்காவுக்கு முகமே சிறந்தா போச்சு. ஸோ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் போயிட்டாங்க. பட் வந்து அடுத்த ஷூட்டிங்க்கு மோதோ என்ன பிரியங்கா பேசினாங்க அப்படின்னா, என்ன பேச விடாமல் தடுத்தாங்க, அந்த இடத்துல என்னோடய உரிமை வந்து பறிக்கப்பட்டுச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்து அட்ரஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அடுத்த நாள் ஷூட்டுக்கு போகும்போது மணிமேகலையை பார்த்து சொன்னாங்க, அன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்துச்சு, அதை நீ ஒத்துக்கிட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல இனிமேல் இந்த ஷோக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை அங்கேருந்து வந்து விறுவிறுன்னு போய் கேரவனில் உட்காந்துட்டாங்க. ஸோ இதுதான் நடந்தது. அன்றைக்கி வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்திருந்தாங்க, சீரியல் ஆக்ட்ரஸ்லாம் கொஞ்சம் வந்திருந்தாங்க. ரொம்பவே வந்து என்ன இப்படிலாம் நடக்குது, கஷ்டமாக இருக்குது, என்ன பிரச்சனை, 2.5 மணி நேரம் ஷூட்டிங் நடக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து அன்றைக்கி நிஜமாகவே நடந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.